எல்லாருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் எப்படி வீடியோஸ் போடுறது அப்படின்றது. அதை பற்றின டவுட்ஸு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும். ஸோ 2 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பிரில்லியண்ட்லாம் கிடையாது, எனக்கு யூடியூப் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது சும்மா ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். அவ்வளோக்கு ரீச்சே ஆகலை, இப்பயுமே என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகலை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இப்படி தான் யூடியூப் நம்ம வந்து ரன் பண்ணோம், இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம இப்படி கொண்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதில் வந்து நான் சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது மெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் யூடியூப் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதிலருந்தே நீங்கள் வந்து உங்கள் ஐடியிலேருந்தே நீங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் ஆன மாதிரி தான். ஸோ அதிலேருந்து நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லோகோ வந்து வச்சுக்கோங்க. பின்னாடி அந்த எஃபியில் வைக்கிற மாதிரியே அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வைக்கிறது எப்படி, ஃபோட்டோ லோகோ வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு தம்ப்நெயில் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது, சரியாக சொல்ல வரல. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து அதுவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் மொபைல்லையே பண்ணலாம். நீங்கள் வந்து லேப் இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது, எல்லாமே மொபைல்லையே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உடனே எனக்கு வந்து மணி வருமா அப்படின்ற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இன்னுமே மணி வந்த பாடு கிடையாது. ஆல்ரெடி எனக்கு மணி வரல அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுங்கள். அது வந்து நம்ம வீடியோஸ் ஒரு வீடியோ போட்டோடனே எத்தனை வியூஸ் வந்திருக்கு, ஓகே நம்ம மணி வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. எஸ் உங்களுக்கான எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மணி வரும். அது எப்போ எப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா வியூஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து மணி வரும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். நானே இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்க நீங்கள் தான், நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தான் நம்ம சேனல்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ சண்டே நான் வந்து லைவ் வரலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஏன் அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் தான் லைவ் வர முடியும்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க். பட் அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து யூடியூப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு சினிமா சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நம்ம எதுவுமே மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் இதில் வந்து மெயினான ஒரு விஷயம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். எல்லாமே ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ நான் பேசுகிறது கூட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவேன். ஸோ அதுக்கு எனக்கு காப்பிரைட்ஸ் க்ளைம் வந்துடும். அந்த வீடியோ பண்ணதுக்கே எனக்கு ப்ரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ அவங்க மியூசிக் போட்டால் நம்மளுடைய க்ளைம்ஸ் எல்லாமே, நம்மளுடைய அமௌண்ட் எல்லாமே மணி அவங்களுக்கு போகும். ஆக்சுவலாக நம்ம வியூஸ் நிறையா போச்சுன்னா கூட நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் அவங்களுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். பட் இன்னும் எனக்கு அது சரியாக தெரியல. இல்லை யூடியூப்பில் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இதில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களாக நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போது மோஸ்ட்லி நான் வந்து அதாவது காப்பிரைட்ஸ் க்ளைம் வராமே நான் ஓரளவுக்கு வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் நான் வந்துட்டு எப்படி போடுறது என்னன்னே தெரியாது. நான் அப்பப்போ ஏதாவது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தா, வீக்லிஸ் ஒன் வந்து ஒரு வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் தாட்லேயே நான் வந்து இருந்துட்டேன். பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து வீடியோஸ் லேட்டாக போட்டாலும் சரி, பட் கண்டென்ட் நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா,
இதில் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், மற்றவங்க ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளை குறிப்பிட்டு காமிச்சிருவாங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ என்னையுமே கமெண்ட் பண்ணாங்க, பட்டு லைட்டாக நானும் அவர் மாதிரி பேசினேன், நான் ஒத்துக்கிறேன். பட் ஏன்னா ஆக்சுவலாக நான் அவரை தொடர்ந்து வாட்ச் பண்ணேன், எப்படி யூடியூப் எப்படி எப்படி பண்ணும் அப்படின்றதுக்காக நான் அவரை பார்த்தேன். பட் அவருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு வந்துடுச்சு, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஓப்பனாக சொல்லிட்டேன்ல, ஆமாம் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் வரவே இருக்கிறேன், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன குழந்தை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வீடியோஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்றதை எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு நடிக்க தான் போகணும், ப்ரொஃபஷனலாக நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், சாங்ஸு டான்ஸ் பண்ணணும், பாடணும் அப்படின்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாம் வந்து வித்தியாசமாக இருக்கணும், நம்மளுடைய கண்டென்ட் வித்தியாசமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து லைவில் வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சண்டே வந்துட்டு நம்ம லைவில் வருவோம், நம்மளே நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை, சரி சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்காவது நம்ம வந்து லைவ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். பட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு மூவியோட கிளைமேக்ஸ் எடுத்து அப்படியே போட்டேன் நான் யூடியூப்பில். நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அப்படி இதுதான். ஆக்சுவலாக நான் 2.5 வருஷமாட்டம் நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலை. ஸோ வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, மற்றவங்களுடைய வீடியோஸையோ ஆடியோஸையோ நம்ம போடவே கூடாது. நான் போட்டதுனால எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துடுச்சு. ஸ்ட்ரைக்குனா 3 ஸ்ட்ரைக்கு மேலே வந்துடுச்சுன்னா நம்ம யூடியூப்பையும் முடக்கிடுவாங்க. ஸோ எனக்கு 1st ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அதுக்கு ரெட்டிஃபை என்ன அப்படின்னா, 3 மாதம் நான் வந்து மறுபடி ஸ்ட்ரைக்கு உள்ளாகாமல் பார்த்துக்கணும், அதாவது 2வது ஸ்ட்ரைக் விழுகாமல் நான் பார்த்துக்கணும். 1st ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமே எனக்கு கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ லைவ் என்னால் வர முடியாது, லைவ் வந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீ கேட்பீங்க. அதான் சொன்னா இல்லையா, லைவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரீச்சபிள் ஆகலாம், லைவாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் பேசலாம். ஸோ அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து 2வது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்மளுடைய, அதாவது கிளைம், நமக்கு வர வேண்டிய மணி வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. நமக்கு வந்து நான் என்ன வீடியோ போட்டீங்களும் நமக்கு மணி வராது. ஸோ அதுக்கு எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரில. 3வது ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு அப்படின்னா வேறு வழியே கிடையாது, எல்லா அதுக்கு ரெட்டிஃபை வந்து அந்த வீடியோஸ் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்கலாம், தெரியாமல் போட்டேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரைக்கை எடுத்து எனக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க, அதை எடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்கலாம். அதையும் தாண்டி யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரில. 3வது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம யூடியூப்பையே முடக்கிடுவாங்க, அதுவே நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் நம்ம போக மாட்டோம், நம்மளுடைய வீடியோஸ் தான் நம்ம போடுவோம், கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அது பயந்துக்க தேவையில்ல. ஆக்சுவலாக இன்றைக்கே நான் லைவ் வரணும், அதுதான் இந்த வீடியோவில் எந்த எடிட்டிங்குமே இருக்கக்கூடாது, நம் எடுத்ததை அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து லைவாக பேசுகிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக லைவ் பேசணுன்றதுக்காக தான் நான் உட்காந்ததே, பட்டு ட்ரை பண்ணேன் முடியல. கண்டிப்பாக அப்கமிங் டேஸ் நம்ம வந்து லைவ் வருவோம், வீக்லி ஒன்ஸ், எல்லோரும் பண்ணுற மாதிரி. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் ரிப்ளை எப்படி பண்ணோம் அப்படின்றது. இதுதான் வந்து யூடியூப் பேசிக் வந்து இதுதான், நான் பேசிக் சொல்லிட்டேன். ஸோ யார் வேணாலும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் போடலாம், சும்மா ஒரு பெட்ஷீட் எடுத்து நீங்கள் வந்து மடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட ஓகே, அதை பார்க்குறது கூட ஆள் இருக்குது. ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் பிளான் பண்ணி ஆரம்பிங்க, பொறுமையாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் யூடியூபுடைய பேசிக். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நன்றி, தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் முத்து.